நண்பர்களுக்கு வணக்கம். ராஜராஜனை போற்றுவோம் தொடரின் ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தமிழர்கள் யாரையாவது கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சோழ அரசர் யார் அப்படின்னு கேட்டால் ராஜராஜ சோழன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஆனால் ராஜராஜ சோழன் பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு ராஜராஜன் பற்றின அடிப்படை தகவல்கள் கூட தெரியாது. ராஜராஜன் குறித்து ஓரளவுக்காவது அறிமுகம் உள்ள தமிழர்கள் வந்து 95% பேர் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு தகவலாக இருக்குது. அதனால் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராஜராஜ சோழன் ஒரு எப்படிப்பட்ட அரசராக இருந்தார், அவர் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்கள் என்னென்ன, அவர் செய்த சாதனைகள், அதாவது இன்னைக்கு ராஜராஜன் சாதனைன்னு ஏதேதோ தவறாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, உண்மையில் ராஜராஜன் செய்த சாதனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராஜராஜன் பற்றி பார்க்க போகிறோம், ராஜராஜனுடைய சாதனைகள் பற்றி பார்க்க போகிறோம், அவருடைய பெருமையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாலே ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. எவ்வளவோ தமிழரசர்கள் இருக்காங்க, எவ்வளவோ சோழ அரசர்கள் இருக்காங்க, நீங்கள் ராஜராஜனை பற்றி மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காளை இனங்கள் இருந்தது. இப்போ 5 பாரம்பரிய காளை இனங்கள் இருக்குது. இருந்தாலும் காங்கேயம் காளையை பற்றி மட்டும் நம்ம ஏன் பெருமையாக சொல்கிறோம், ஏன்னா வந்து காங்கேயம் காளைங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் சங்ககால நாகரிகத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு. அதனால தான் காங்கேயம் காளைனாலே ஓ அப்படின்னு நமக்கு சிந்து சமவெளி ஞாபகம் வருது, ஒரு பெருமிதம் நமக்கு வருது. இன்றைக்கி காட்டில் எவ்வளவோ விலங்குகள் இருக்குது, இருந்தாலும் சிங்கத்தை தான் காட்டோட ராஜா அப்படின்னு சொல்கிற ஒரு வழக்கம் வந்து உலகம் முழுக்க இருக்கிறத பார்க்குறோம். உலகத்திலே பல பெரும்பாலான நாடுகளில் வந்து இந்த வழக்கம் இருக்குது. இவ்வளவு விலங்குகள் இருக்கப்போ சிங்கத்தை மட்டும் ஏன்டா ராஜான்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்குறப்போ, ஆங்கிலம் பேசக்கூடிய சமூகம் வந்து அதற்கு வந்து ஒரு அழகான விளக்கத்தை வச்சுருக்கிறாங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னு பார்க்க போனால், காட்டில் பல வேட்டையாடுற விலங்குகள் இருந்தாலும் ஒவ்வொரு விலங்குக்கும் வேட்டையாடுறதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குது. உதாரணமாக வந்து ஒரு நரியை பார்த்திங்கன்னா அது தன்னுடைய தந்திரத்தை நிரூபிக்கிறதுக்காக கூட வேட்டையாடும். ஒரு புலியை பார்த்திங்கன்னா அது கோபமாக இருக்கிற தருணங்களில் கூட அது வேட்டையாடும். ஆனால் ஒரு சிங்கத்தை பார்த்திங்கன்னா ஒரு சிங்கம் பசியில் இருந்தால் மட்டும்தான் வேட்டையாடும். ஒருவேளை அதனுடைய பசி தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த சிங்கம் வந்து பக்கத்திலேயே ஒரு மான் போனால் கூட அந்த மானை அடித்து வேட்டையாடாது, வேணாம் அப்படின்னு ஒரு அமைதியை காக்கும். தன்னுடைய பலத்தை அடுத்தவர்கள் மீது தேவையில்லாமல் பிரயோகிக்கிற வழக்கம் வந்து சிங்கத்துக்கு கிடையவே கிடையாது. இதுதான் சிங்கத்தினுடைய தனிச்சிறப்பு. இதனால தான் வந்து உறுதியான மனம் படைத்த ஒரு நபரை வந்து ஆங்கிலத்தில் லயன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிங்கத்தின் மனம் கொண்டவர் அப்படிம்பாங்க. இதோட அர்த்தம் அதோட உறுதியான மனம் மட்டுமல்ல, அந்த மனதில் இருக்கிற இலகிய தன்மையையும் உட்கொண்டதாக அந்த அர்த்தம் இருக்குது. அதுதான் சிங்கத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் வணிகர்களுடைய ஒரு குழுவுக்கு வந்து அரிமா சங்கம் அப்படின்னு முதல் முறையாக பேர் வச்சாங்க. வணிகர்களுக்கும் சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு சிங்கம் எப்படி ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இவ்வளவு சாப்பாடு போதும் அப்படின்னு முடிவு பண்ணுதோ, அதே மாதிரி ஒரு வணிகரும் ஒரு கட்டத்தில் எனக்கு இவ்வளவு வருமானம் போதுங்க, என்னோட மற்ற நேரத்தை வந்து இந்த சமூகத்துக்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வெளில வர்றப்ப தான் அவர் அரிமா சங்கங்களில் வந்து உறுப்பினராக ஆகிறாரு. அப்படி ஒரு கட்டத்தில் எனக்கு இது போதும் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்து அதே சமயம் சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு இருக்காங்க இல்லைங்களா, அதனால தான் அந்த சங்கத்துக்கு வந்து அவங்க அரிமா சங்கம் அப்படின்னே பேர் வச்சாங்க. ஆக மொத்தம் ஒரு சிங்கத்தை காட்டின் அரசன், காட்டின் அடையாளம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கோ அதே காரணம் தான் ராஜராஜ சோழனை தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் சின்னம் அப்படின்னு சொல்றதுக்கும் இருக்கு. ஒரு பகுதியில் மிகப்பெரிய வலிமை மிகுந்த அரசர் அப்படின்னு ராஜராஜ சோழனை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னொரு பகுதியில் மிகவும் இலகிய மனம் கொண்ட சக மனிதர்களை மதிக்க தெரிந்த மனிதர் அப்படின்னும் நம்ம ராஜராஜ சோழனை பார்க்குறோம். ராஜராஜ சோழனுடைய உண்மையான சாதனைகள் என்ன, அவருடைய உண்மையான புகழ் என்ன, வாங்க இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்ப்போம். ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்ன உடனேயே பெரும்பாலான நபர்களுக்கு வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் நினைவு கூறும். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு என்ன பெருமை அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஒரு 3 செய்தியை தான் பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க. முதல் செய்தி என்னென்னா, அந்த கோயிலுடைய சிகரக்கள் வந்து 80 டன் எடை கொண்டது அப்படிங்கிறது. ரெண்டாவது செய்தி, அந்த கோயில் கோபுரத்தோட நிழல் கீழேயே விழாது அப்படிங்கிறது. மூன்றாவது செய்தி, அந்த கோயிலில் இருக்க நந்தி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அந்த நந்தியோட முதுகலாக வந்து ஆணி அடித்து தான் அதை நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. கெடுவாய்ப்பா இந்த 3 தகவல்களுமே தவறான தகவல்கள்.
தஞ்சாவூர் பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சிகரக்கல் வந்து முதல்ல ஒரே கல்லே கிடையாது, அது வந்து பல கற்களை வந்து ஆரஞ்சு பழத்தில் எப்படி சுளை ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்குமோ அதே மாதிரி ஒன்றோட ஒன்று கோர்த்து அமைக்கப்பட்ட அமைப்பு தான் தஞ்சாவூருடைய சிகரக்கல் அமைப்பு. அது முதல்ல ஒரே கல்லே கிடையாது அப்படிங்கிறப்போ அந்த கல் வந்து 80 டன்னா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இது வந்து நான் மட்டும் சொல்லக்கூடிய தகவல் இல்லை, குடவாயில் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி நன்றாக தெரிந்த கட்டிட வல்லுநர்கள் அறிஞர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய செய்தி இதுதான். அந்த கோயிலினுடைய சிகரக்கல் 80 டன் எடை கொண்டது அப்படிங்கிறது தவறான தகவல். ரெண்டாவதா, அந்த கோயில் கோபுரத்துடைய நிழல் கீழே விழாது அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் தவறான தகவல். இந்த கோயிலை முதல்ல கட்டினப்ப பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப பயந்துருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த கோயிலோட கல் வந்து நம்ம தலையில் விழுந்துருமோங்கிற அந்த அச்சத்தை போக்குறதுக்காக இந்த கல் வந்து உங்கள் தலையில் விழாது, ஏன் இந்த கோபுரத்தோட நிழல் கூட தலையில் விழாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுதான் பிற்காலத்தில் நிழல் தரையில் விழாதுங்கிற ஒரு வதந்தியாக மாறி இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. உண்மையில் ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் தஞ்சாவூர் பெரிய நிழல் வந்து தரையில் விழும். நான் தஞ்சாவூரில் 7 ஆண்டுகள் வாழ்ந்தவன், அந்த நிழலை நேரில் பார்த்தவன்கிற முறையில் சொல்கிறேன், தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய சிகர நிழல் கீழே விழாது அப்படின்னு சொல்லப்படுறதும் ஒரு பெரிய வதந்தி தான். மூன்றாவதா, தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தி வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது, அதுவும் வதந்தி தான். அந்த நந்தி பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி. சோழர் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வராகி சந்நிதிக்கு பக்கத்துலேயே ஒரு நந்தி இருக்கும், அதுதான் சோழர்கள் காலத்தில் வைக்கப்பட்ட நந்தி. அந்த நந்தி வந்து சிறியதாக இருக்குது அப்படின்னு பிற்காலத்தில் வந்து ஆட்சியாளர்கள் கருதி அவங்க வச்ச நந்தி தான் இப்போ இருக்குது. அதனால் அந்த நந்தி வந்து சோழர்கள் காலத்திலேருந்து வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது வந்து தவறான தகவல். சோழர் காலத்தில் சின்னதாக இருந்தது ஒரு நந்தி, இப்போ பெருசாக இருக்கிறது வேற நந்தி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய பெருமைகளை குறைத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை புகழ்கிறப்போ அதற்கு உண்மையான காரணங்கள் என்ன இருக்கோ அந்த காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் புகழணும். அப்போ தான் நாளைக்கு அது தொடர்பாக ஆய்வு செய்கிறதுக்கு ஆய்வாளர்களுக்கும் அதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பொதுமக்களுக்கும் எளிதாக இருக்கும். அதை விட்டுட்டு இல்லாத புகழை பற்றியெல்லாம் நம்ம சொல்கிறப்போ அது அந்த பாரம்பரிய சின்னத்தினுடைய உண்மையான அழகையும் பெருமையும் காலப்போக்கில் அழிக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அதனால தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றின தவறான வதந்திகளை பற்றி நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அப்போது தஞ்சாவூர் பெரிய கோயிலுங்கிறது ஒரு சாதாரண கட்டடம் தானா, அதற்கு வந்து மிகப்பெரிய பெருமைகள் எதுக்குமே இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறப்போ உலகின் மிகவும் தலை சிறந்த கட்டுமானங்களில் ஒன்று தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது எந்த வகையில் தலை சிறந்ததுங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமாக பார்க்க போனால் கடந்த 2010 மத்திய தொல்லியல் துறை வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள வராகி சன்னிதிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆழ்துளை கிணறு வந்து தோன்றாங்க. அதாவது வந்து 9 இன்ச் விட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆழ்குழாய் கிணறை வந்து அவங்க தோன்றாங்க. அப்படி தோன்றப்போ அவங்களுக்கு வந்து முதல் 350 அடிக்கு மணல் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் மணல்னா பொதுவாக தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியது ஆற்று மணல், ரொம்ப நுண்ணிய மணலாக அது இருக்கும். ஆனால் இப்படி இவங்க ஆழ்துளை கிணறு போடுறப்போ அவங்க கிடைச்சது எல்லாமே பருமணல், அதாவது வந்து ஆற்று மணல் மாதிரி 3-15 மடங்கு வரைக்கும் பெருசாக இருக்கக்கூடிய மணல் தான் அவங்களுக்கு கிடைச்சது. உடனே வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து இப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கிணறு தோண்டியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. உடனே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே கிணறு தோண்டுறதுக்கு அவங்க தடை கொடுத்தாங்க. அந்த தடையின் அடிப்படையில் அந்த கிணறு தோண்டக்கூடிய முயற்சி வந்து நின்று போச்சு. நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது 2 விஷயத்தை தான். ஒன்று, தஞ்சாவூருங்கிறது ஒரு மேய்ச்சல் நில பகுதி, அந்த பகுதியில் வந்து மணல், அதுவும் பெருமணல் கிடைக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அதுவும் 350 அடிக்கு பெருமணல் கிடைக்கிது, அதுக்கப்புறமா தான் வந்து களிமண் கிடைக்கிது அப்படின்னா 350 அடிக்கு பெருமணல் பரப்பு அப்படின்னு உலகத்தில் ஒன்று இயற்கையாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ எதற்காக அந்த மணல் பரப்பு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலில் தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதே அடங்கியிருக்கு. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து முழுதும் கருங்கற்களால் செய்யப்பட்ட கோயில் அப்படின்றது நமக்கு தெரியும். தஞ்சாவூரில் மலைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ மலைகள் எங்கேயோ இருக்கு, தஞ்சாவூர் எங்கேயோ இருக்கு. அப்படி இருக்கிறப்போ கற்களை தஞ்சாவூருக்கு கொண்டு வந்து கோயில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா தஞ்சாவூர் நிலப்பரப்பு அடிப்படையில் மிகவும் நிலையான நிலம்,
அந்த பகுதியில் வந்து நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல், கடல் கோள் ஏற்பட்டு கடல் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல், புயல் மழை வெள்ளம் வந்தாலும் தண்ணீரால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைச்சல். அப்போது தஞ்சாவூருங்கிறது ஒரு அபாயகரமற்ற நிலப்பகுதியாக இருக்குது. ஒன்று, அப்போது அது காலங்கள் தோறும் நிலச்சி நிற்கக்கூடியதாக இருக்குது. இன்னொரு பக்கம் கருங்கல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கருங்கல்ங்கிறது தான் இயற்கையில் மனிதன் பார்த்த பொருட்கள்லேயே ரொம்ப ஒரு வலிமையான பொருளாக இருக்குது. அது வந்து காலங்களை கடந்து அதுவும் இருக்கக்கூடியது. அப்போது காலத்தால் அழியாத தஞ்சாவூர் நிலம், காலத்தால் அழியாத கருங்கல், இது ரெண்டையும் ஒன்றா சந்திக்க வச்சு காலத்தால் அழியாத கோயிலை கட்டுவது என்பது தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்துக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே தோன்றப்ப கிடைச்ச பெருமணலுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, நீங்கள் தரையில் வந்து ஒரு கட்டிடத்தை கட்டுறீங்க, இன்றைக்கி அந்த தரை வந்து நிலநடுக்கத்துக்கு உட்படாத ஒரு பகுதியாக இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் வேறு பல காரணங்களால் அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டால் அந்த கட்டிடம் பாதிப்படையுமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறப்போ, எந்த காலத்திலும் எவ்வளவு பெரிய நிலவியல் பாதிப்பு வந்தாலும் அந்த கட்டிடம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சோழர்கள் வந்து யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. இப்போ தரை இருக்குது, கட்டிடம் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் வந்து இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப கடினமான பகுதியாக இருந்தால் தரையில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி நேரடியாக கட்டத்துக்கு போய் அந்த கட்டிடமும் அந்த அதிர்ச்சியால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த தரைக்கும் கட்டிடத்துக்கும் நடுவில் மிக மிக சிறிய சிறிய பொருட்கள் இருக்குது, ஒரு சின்ன கல் இருக்குது, சின்ன மண் இருக்குது அப்படின்னா இந்த தரையோடைய அதிர்ச்சியை அந்த மண்ணே எடுத்துக்கும், அந்த கட்டிடத்துக்கு அந்த அதிர்ச்சி போகாது. உதாரணமாக நம்ம பைக்கில் உட்காந்துருக்கோம், பைக்கோட வீல் வந்து ஓடுறப்போ ரோடு மேடு பள்ளம் எல்லாம் போகிறப்போ அந்த அதிர்ச்சி இருக்குது. அதுக்கு மேலே சஸ்பென்ஷன்னு ஒன்று இருக்கிறப்போ அந்த அதிர்ச்சி வந்து நமக்கு வந்து வராமல் அதை வந்து சஸ்பென்ஷன்லேயே சரியாக போயிடுது. அதே மாதிரி நிலத்துக்கும் கட்டிடத்துக்கும் நடுவில் மணலை கொட்டுறப்போ அந்த மணல் என்ன பண்ணுன்னா அது சஸ்பென்ஷனை கொடுக்கும். இதன் மூலமாக அந்த கட்டிடத்திற்கு அதிர்ச்சிகள் போகாமல் பாதுகாக்கப்படும். இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வச்சு தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்கு. வருங்காலங்களில் தஞ்சாவூர் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் கூட அந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் பெரிய கோயிலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இப்படி சோழர்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நிலப்பகுதியில் பருமணலை நிரப்பி அதற்கு மேலே கட்டிடம் கட்டக்கூடிய தொழில்நுட்பத்துக்கு ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். இந்த ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் முறையில் கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் காலத்தை கடந்து வெகு காலம் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிறதும் ஆங்கில உலகம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் இந்த முறையில் கட்டிடங்களை உருவாக்குறதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு பார்க்க போனால், அந்த கட்டிடத்தினுடைய எடை வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகமாக மணல் தேவைப்படும். இப்போ உதாரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தோம் அப்படின்னா அதோட விமானம் மட்டும் 40,000 டன், ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ, 40,000 டன் எடை கொண்டதாக அதோடைய விமானம் இருக்குது. அந்த கோயிலினுடைய ஒட்டுமொத்த எடை பார்க்க போனால் 100,000 டன் கருங்கற்களான கோயிலாக அந்த கோயில் இருக்குது. அப்போது இவ்வளோ பெரிய கோயிலுக்கு வந்து ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷனை உருவாக்கணும்னா 1 கோடி கன அடி பருமணல் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்போ மணல் அப்படின்னா ஆற்றுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பெருமணல் எங்கேருந்து கிடைக்கும்னு பார்க்க போனால் அதுவும் ஆற்றுலேருந்து தான் கிடைக்கும். ஆனால் அது மலைகள்லேருந்து வழியக்கூடிய காட்டாறுகள்லேருந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மணல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போனோன்னா, ஒரு காட்டாறு வர்றப்போ முதல்ல அது கற்களை சந்திக்கும், அந்த கற்களை போட்டு உருட்டி 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 கொண்டு வர்றப்போ அந்த கற்கள் உடஞ்சி பருமணல் கிடைக்கும். இன்னும் தூரத்துக்கு அந்த ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த பருமணல் உடஞ்சி 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 தான் மணல் நமக்கு கிடைக்கும். அப்போது அந்த கல் உடஞ்சி பருமணலாக மாறுற பகுதி அப்படிங்கிறது அது மலைப்பகுதி தான். அந்த மலைப்பகுதியிலேருந்து இன்னும் சொல்லப்போனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓடக்கூடிய காட்டாறுகளின் இடங்களில் இருந்து அந்த பெருமணலை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வந்து தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. ஆக தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுவதற்கு கல் எப்படி தூரங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்டதோ அதே மாதிரி மண்ணும் தூரங்கள்லேருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த ரெண்டையுமே தஞ்சாவூர் நிலத்தில் கொட்டி தான் இவங்க வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. இன்னொன்று பார்க்க போனால், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலம் வந்து சுக்கான் அப்படிங்கிற ஒரு பாறையால் ஆன நிலம். இந்த சுக்கான் பாறை பார்த்தீங்கன்னா வலிமையான பாறை தான், ஆனால் கருங்கல் அளவுக்கு அது வலிமையான பாறை கிடையாது. அப்போது அந்த சுக்கான் பாறையை ஒரு குளியல் தொட்டி போல் அப்படியே பள்ளமாக செதுக்கி அதற்கு மேலே பருமணலை கொட்டி அதற்கு மேலே கருங்கல்ல ஒரு தளம் போட்டு அதற்கும் மேலே கட்டப்பட்ட கோயிலாக தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது. இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய மிகப்பெரிய தனித்துவமாக இருக்குது. ஆனால் இந்த தனித்துவத்தை பற்றி நம்மளில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. தவறான வரலாற்று தகவல்களை தான் நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மேலே மதிப்பு வச்சுருக்கவங்கள்ட்ட பரப்பிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு அதை நம்ம கைவிடுறது தஞ்சாவூர் பெரிய கோயிலினுடைய பெருமைக்கு இன்னும் பெருமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும்.
தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கான மணல் வந்து பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அந்தாண்ட இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கான கற்கள் வந்து குறைஞ்சது 30 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்க பகுதிகளிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5-6 டன் எடை கொண்ட கற்களை கொண்டு வந்து தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஆய்வாளர்களுடைய தீர்மானமாக இருக்குது. தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து அமைப்பில் பார்க்க போனீங்கன்னா கற்கள் மேலே கற்களை அடுக்கி கட்டப்பட்ட கோயில் தான். அந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான அமைப்பு. ஏன்னா வந்து பொதுவாக எல்லா கட்டிடத்துக்குமே அதனுடைய அஸ்திவாரம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய அஸ்திவாரம் தான், அது வந்து அடித்தளத்தை அடிப்படையாக வச்சு தான் அது நின்றுகிட்டு இருக்கு. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய மேல் தளத்தில் இருக்கக்கூடிய எடையே அடிப்படையாக வச்சு தான் நின்றுகிட்டு இருக்கு. ரொம்ப உதாரணத்தை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா சில கற்களை வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே அடுக்கி கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த கற்களுக்கு மேலே ஒரு பெரிய எடையை வைக்கிறப்போ அனைத்து கற்களும் அப்படியே போய் உட்காந்துக்கும், அப்படியே லாக் ஆகிக்கும். அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை மழை வெள்ளம் புயல் அந்த மாதிரி வந்தால் கூட அந்த கட்டிடம் லேசாக அசைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். நம்ம வந்து மொத்தத்தையும் கான்கிரீட் போட்டு இருக்கிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை அந்த கோயில் அசையுது அப்படின்னா அது உடஞ்சிருக்கும். ஆனால் அதில் கான்கிரீட் போட்டு இருக்காத காரணத்தினால ஒருவேளை ஒரு அதிர்வு வந்து அது வந்து தஞ்சாவூர் தரையை தாக்கி மணலையும் தாக்கி கோயிலையும் தாக்கினாலும் கூட அந்த அதிர்வின் காரணமாக தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்கள் லேசாக அசையுமே தவிர இந்த அசைகிற வாய்ப்பு இருக்கிறதுனால அது உடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் எந்தெந்த பொருள்லாம் நல்லா வளையுதோ அந்த பொருள்லாம் உடையவே உடையாது. அந்த அடிப்படையில் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து இன்னும் வலுப்பெற்ற ஒரு கட்டுமானமாக உருவாக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்ட முறையை பற்றி பேசுகிறப்போ நமக்கு இன்றைக்கே கூட ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சுக்கான் பாறை, பெருமணல், கருங்கல் அப்படின்ட்டு 3 வெவ்வேறு நிலவியல் பகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றா சேர்த்து காலத்தால் அழியாத ஒரு கோயிலை வந்து சோழர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அப்படி இந்த கோயிலை உருவாக்குறதுங்கிறது வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது, பல ஆண்டுகால ஆய்வுகள் தேவைப்பட்டிருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயிலோட அமைப்பில் பல கோயில்களை வந்து சுடுமண் கற்களில் செஞ்சு அது எப்படி இருக்குது எப்படி நிற்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆய்வுகள்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலை வந்து சோழர்கள் கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து 1000 ஆண்டுகால அதிசயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு இவ்வளவு உண்மையான பெருமைகள் இருக்கிறப்போ அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் நமக்கு தலையாய பணியாக இருக்கும். இன்னைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 ஆண்டுகாலம் கழித்தும் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை நேர்மையாக சொல்லணும்னா 1000 ஆண்டுகள் கழித்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினார் அப்படி சொல்கிறது தான் நேர்மையாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி உலக அதிசயங்களாக இருக்கக்கூடிய பல கட்டிடங்கள் வந்து காலத்தை கடந்து நிற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கட்டப்பட்டதில்லை. இப்போ ஐஃபெல் டவரை பார்க்குறோம். ஐஃபெல் டவர் வந்து ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு பொருட்காட்சிக்காக கட்டப்பட்டது தான். அது ஒரு குறிப்பிட்ட பொருட்காட்சிக்கு மக்கள்லாம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த ஐஃபெல் டவரை கட்டினாங்க. கட்டி முடித்ததுக்கு பிறகு பொதுமக்கள் தொடர்ச்சியாக அதுக்கு வர்றது இருந்துகிட்டே இருந்ததுனால அந்த கட்டிடத்தை நீங்கள் வந்து இடிக்க வேணாம் அப்படின்னு இன்னொரு ஒப்பந்தம் போட்டு அதன் அடிப்படையில்லாம் ஐஃபில் கோபுரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு கட்டடத்தை நேராக கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணி அப்புறமா அந்த கட்டடம் சாஞ்சது தான் வந்து பைசா கோபுரம். அது என்னைக்கு விழுன்னு யாருக்குமே தெரியாது. தஞ்சாவூர் பெரிய கோயிலோட பழமையை கூட நம்ம அதை ஒப்பிட்டும் பார்க்க முடியாது. இது ரெண்டும் இன்னைக்கு உலக அதிசயமாக இருக்கு. ஆனால் 1000 ஆண்டுகள் கழித்து நிற்க வேண்டும் என்று முன்கூட்டியே முடிவு செய்து அதற்கு அறிவியல் ரீதியாக என்ன வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோயில் இன்னைக்கு உலக அதிசயமாக இல்லை. அது ஏன் உலக அதிசயத்திற்கு இணையானது அப்படிங்கிற காரணமும் தமிழர்களுக்கு தெரியல அப்படிங்கிறதா இங்கே அவலமாக இருக்கு. இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி கிடைச்ச புள்ளி விவரங்களின்படி ஒவ்வொரு வருஷமும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு சராசரியாக 25 லட்சம் ஆங்கிலேயர்கள் சுற்றுலா பயணிகளாக வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ தமிழகத்தை சேர்ந்த மக்கள் எவ்வளவு பேர் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போறாங்க வர்றாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்த நபர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு நபர்களுக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் அறிமுகமானதாக இருந்தாலும் கூட தஞ்சாவூர் பெரிய கோயில் மேலே எவ்வளவு தவறான கற்பிதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் உண்மையான பெருமையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய கோயிலுக்கே தமிழ்நாட்டில் தான் நிலமன்னா ராஜராஜனுங்கிற ஒரு நபரை பற்றின தகவல்களில் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் பொய் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இப்போது சாதாரண மக்கள் கிட்ட ராஜராஜன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பேரரசன் அப்படின்னு தான் நினைவுக்கு வரும். ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் கிட்டக்கையும் வரலாற்று ஆர்வலர்கள் கிட்டையும் நம்ம ராஜராஜனை பற்றி பேசணும்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நினைவுக்கு வரும். அதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால் இந்த உலகம் வந்து பதவி ஆசை நிறைந்தது, அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பதவிக்காக பெத்த பையனை கொன்ற அரசர்களை நம்ம பார்த்துருக்குறோம். தந்தையை சிறையில் அடைச்சி பதவியை பெற்ற அரசர்களையும் நம்ம வரலாறுல பார்த்துருக்குறோம். பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய துளிந்த மனிதர்களை வந்து வரலாற்றுலையும் நிஜத்துலையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ பதவி ஆசைங்கிறது அவ்வளோ பெரிய ஆசை.
அதுவும் சாதாரண பதவி இல்லை, சோழ மண்டலத்தின் ஒரே பேரரசனுங்கிற பதவி. அந்த பதவி தனக்கு கிடைத்தும் கூட அந்த பதவியை தனது சொந்த சித்தப்பாவுக்காக விட்டு கொடுத்தவர் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது ராஜராஜ சோழனுடைய சிறப்பு. ராஜராஜ சோழனின் பெருமைகளை சொல்லக்கூடிய திருவாலங்காடு செப்பேடில் இந்த தகவல் எப்படி குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுந்தர சோழரும் ஆதித்த கரிகாலரும் இறந்ததற்கு பிறகு சோழர்களுடைய மணிமுடி வந்து ராஜராஜ சோழன் கிட்டக்க வருது. அப்படி வந்தும் கூட தனது சித்தப்பாவுக்கு அந்த பதவி மேலே ஒரு ஆசை இருப்பதை அறிந்த அருண்மொழிவர்மன் அந்த பதவியை தனது சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்தார். தனது சித்தப்பாவின் மறைவிற்கு பிறகு, அதாவது 16 ஆண்டுகள் தனது சித்தப்பா ஆட்சி செய்ததற்கு பிறகுதான், அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு ராஜராஜ சோழன் வந்து சோழ பேரரசர் ஆனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு பேரரசினுடைய பதவி தனக்கு வந்தாலும் கூட தனது குடும்பத்தில் சித்தப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்றப்போ அந்த பதவியை விட்டு கொடுத்த அந்த பெரிய மனது தான் ராஜராஜனுடைய முதல் அடையாளமாக நான் பார்க்குறேன். கம்பராமாயணம்ங்கிற நூலை பற்றி தமிழர்களில் பெரும்பாலானவர்களுக்கு ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும். கடவுள் நம்பிக்கை என்பதையெல்லாம் தாண்டி தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த காப்பிய நூல்களில் ஒன்று கம்பராமாயணம். அதனுடைய இலக்கிய நயத்துக்கும் அதில் இருக்கக்கூடிய பொருள் நயத்துக்கும் சொல் நயத்துக்கும் நம்ம ஓமையே சொல்ல முடியாது. பாரதிதாசனாக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், கண்ணதாசனாக இருக்கட்டும், அனைவருமே வந்து கம்பராமாயணத்தினுடைய தாக்கம் இல்லாதவர்களாக இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த புத்தகம் கம்பராமாயணம் அப்படின்னு வர்றப்போ அந்த இடத்துல தமிழர்கள் வந்து மதங்களை ஜாதிகளை எல்லாம் மறந்து விட்டு அதை ரசிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் சென்னை கம்பன் கழகத்தை தொடங்கியது யார் அப்படின்னு பார்க்குறப்போ மூமு இஸ்மாயிலுங்கிற ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நீதிபதி தான் சென்னை கம்பன் கழகத்தையே தொடங்கினார். இப்பயும் சென்னை கம்பன் கழகத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கம்பராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதற்கு காரணம் கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய தமிழ். அந்த கம்பராமாயணத்தை கம்பர் வந்து 12ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறாரு. அப்படி கம்பர் எழுதுகிறப்போ சில இடங்களில் கம்பராமாயணத்தில் வந்து காட்சிகள் அமைக்கிறப்போ அவர் ராஜராஜ சோழனை மனதில் வைத்து அந்த கம்பராமாயணத்தை எழுதியிருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுறது உண்டு. அந்த அளவுக்கு ராஜராஜனுடைய புகழ் வந்து ரொம்ப வலிமை மிக்க புகழாக இருந்திருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி, பரதன் வந்து எனக்கு அரச பதவியே வேணாம், அந்த பதவியை என்னுடைய சகோதரன் ராமனுக்கே கொடுக்கட்டும் அப்படின்னு அந்த அரச பதவியை துறந்து ராமனை தேடி வர்றான். அப்படி வர்றப்போ அங்கே இருக்கக்கூடிய குகன் அப்படிங்கிற ஒரு நபர், குகன் யாருன்னு பார்க்க போனால் வந்து படகு ஓட்டக்கூடிய மீனவ சமூகத்தை சேர்ந்த தலைவர். அந்த குகன் வந்து பரதனை பார்த்துட்டு சொல்கிறாரு, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை, தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி, போயினை என்ற போது புகழி நோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ தெரியலாமா அப்படிங்கிறார். ஆக உனக்கு கிடைச்ச ஒரு பதவி, உன்னுடைய அம்மாவோட பேச்சை கேட்டு உன் அப்பா மூலமாக உனக்கு கிடைச்ச உனக்கு ஒரு பதவி, மிகப்பெரிய பதவியை கூட உனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரனுக்காக நீ விட்டு கொடுக்குற அப்படின்னா ராமன் சிறந்தவன் தான், ஆனாலும் 1000 ராமர்கள் வந்தாலும் கூட உன்னுடைய சிறப்புக்கு அவர்கள் ஈடு இணையாக இருப்பார்களான்னு தெரியலை அப்படின்னு இந்த இடத்துல கம்பர் பதிவு பண்ணுறாரு. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் 1000கணக்கான ராமாயணங்கள் வந்து பல மொழிகள் எழுதப்பட்டிருக்குது. அத்தனை ராமாயணங்கள்லையும் மிக முக்கியமான கதாபாத்திரம்ங்கிறது ராமர் மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருந்திருக்கிறாரு, லட்சுமணன் வந்து மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருந்திருக்கிறாரு, அனுமன் சில ராமாயணங்களில் மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கார். இப்பயும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா அனுமன் தான் மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார். ஆனால் பரதனை வந்து மிக முக்கியமான கதாபாத்திரமாக சொல்லி பரதன் செய்த செயல் 1000 ராமர்களுக்கு இணையானது அப்படின்றது வந்து கம்பராமாயணத்தில் மட்டுமே காணக்கூடிய சிறப்பு. அப்போ பரதனை பார்க்குறப்போ அந்த இடத்துல கம்பருக்கு ராஜராஜ சோழன் நினைவுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. இன்னொரு காட்சி கம்பராமாயணத்தில் மிக மிக முக்கியமான காட்சி, இந்த காட்சியும் ராஜராஜ சோழனுடைய தாக்கத்தால் உருவாயிருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காட்சியை நீங்கள் கேளுங்க, அதே சிந்தனை உங்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காட்சின்னா, இப்போ ராமர் சீதை எல்லாரும் வந்து காட்டுக்கு போகணும், கைகை சொல்லிட்டாங்க, வேறு வழியில் காட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறப்போ கடைசியாக அவங்கள வந்து காட்டு பகுதியில் தேரில் கொண்டு வந்து விடுற ஒரு பேருக்கு சுமந்திரன் அப்படின்னு பேர். சுமந்திரன் வந்து காட்டு பகுதியில் ராமர் லக்குமணன் சீதை மூணு பேரும் இறக்கி விட்டுட்டு, நீங்கள் இல்லாமல் இந்த வெறும் தேரை மட்டும் எடுத்துகிட்டு நான் எப்படி நாட்டுக்கு திரும்பி போவேன், மக்கள் கேட்கறதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ உடனே சீதை வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதீங்க, நீங்கள் போன உடனேயே எனது சகோதரிகள் இருக்காங்க, அதாவது லட்சுமணனுடைய மனைவி, பரதனுடைய மனைவி, சத்ருகனுடைய மனைவி, இவங்க தான் சகோதரிகள்ன்றாங்க. அந்த சகோதரிகள்கிட்ட போயிட்டு சீதை வளர்க்கக்கூடிய அந்த மைனா பறவையும், நாகனவாய் புல் அப்படின்னு சொல்லுவாங்க மைனா வந்த காலத்தில், அந்த மைனா பறவையையும் சீதையினுடைய கிளியையும் பத்திரமா பார்த்துங்கன்னு மட்டும் சொல்லிவிடுங்க அப்படின்னு சீதை சொல்கிறாங்க.
இந்த காட்சியை நம்ம மேம்பப்பா பார்க்குறப்போ நமக்கு என்ன தோணும்னா, இந்த சீதைக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்திருக்கு. தான் காட்டுக்கு போய் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட தான் வளர்த்த பறவைகள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்களே அப்படின்றதான் மேம்போக்காக பார்த்தா நமக்கு தோன்றக்கூடிய கருத்தாக இருக்கும். ஆனால் இதற்கு உள்ள இன்னொரு ஆழமான கருத்தும் இருக்குது. என்னென்னா, இந்த பாடலுக்கு சில பாடல்கள் முன்னாடி தான் சீதை வந்து முதன் முதலாக அந்த கிளியை வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அந்த கிளிக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ராமன்கிட்ட போய், ஒரு கிளி வந்து புதுசாக வந்திருக்கு, நான் வளர்ப்பு பறவையாக வச்சுருக்கேன், அந்த கிளிக்கு நான் என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சீதைக்கு கேட்குறப்போ ராமன் சொல்லுவார், மாசற்ற எனது அன்னையாகிய கைகேயியின் பெயரை அந்த கிளிக்கு வை அப்படின்னு ராமன் சொல்லியிருப்பார். இப்போது சீதை காட்டுக்கு போகிறப்போ எந்த கிளிக்கு கைகேயி பெயர் வைக்கப்பட்டிருந்ததோ அந்த கிளியை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் சீதை சொன்ன கடைசி செய்தியாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், கம்பராமாயணத்தில் ராமனுக்கு உயர்ந்த மனது இருக்குன்றது பல இடங்களில் கம்பர் காமிச்சிருக்கிறாரு. ராமனை பொறுத்த வரைக்கும் கைகேயிங்கிறவங்க அன்னை. அப்படி இருக்கப்போ உங்கள் அன்னை சொன்ன காரணத்துக்காக ராமன் வர்றாரு, அதற்கு வந்து அவர் தனிப்பட்ட முறையில் விரோதம் பாராட்டலை அப்படிங்கிறது சிறப்பு. ஆனால் சீதையை பொறுத்த வரைக்கும் கைகேயின்றவங்க சமீபமாக வந்து ஒரு மாமியார், அதுவும் சொந்த மாமியார் கிடையாது, தனது கணவனுக்கு ஒரு வகையில் அம்மாவாகப்பட்டவங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட கைகேயை சொன்னதுனால தான் சீதை வந்து காட்டுக்கு போகிறாங்க. அதற்கு முன்பு பாதத்தை தரையில் வைத்தே அறியாதவள் வந்து சீதை, மண்மகள் பாதம் அறிந்திலல் அப்படின்னு கம்பர் பதிவு பண்ணுவார். அந்த சீதை காட்டுக்கு போகிறாங்க அந்த கைகேயால். அப்படி இருந்தும் கூட சீதைக்கு கைகேயி மேலே எந்த கோபமும் இல்லை அப்படிங்கிறத கைகேயின் பெயர் வைக்கப்பட்ட கிளியை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு அவங்க கடைசியாக சொன்ன வாக்கியத்தின் மூலமாக கம்பர் இந்த இடத்துல நிறுவுறார். கைகேயின் பெயர் வைக்கப்பட்ட கிளியை பத்திரமா வச்சுக்கிட்டவங்க சீதைங்கிற இந்த இடத்துல அந்த பெயர் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதே அடிப்படையில் பார்க்க போனால், தான் எந்த சித்தப்பாவால் 16 ஆண்டுகள் அரசை அடைய முடியாமல் போனதோ அதே சித்தப்பாவான மதுராந்தகரின் பெயரை தான் பெற்ற மகனான ராஜேந்திரனுக்கு முதல் பெயராக சூட்டி மகிழ்ந்தவர் ராஜராஜ சோழன் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. தனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவருக்கு அரச பதவியை விட்டு தருவது என்பது உயர்ந்த உள்ளம்னா, யாருக்குன்னு அவங்க அரச பதவி விட்டு கொடுத்தோமோ, யாரால அரசாட்சி 16 ஆண்டுகளுக்கு தள்ளி போச்சோ, அந்த நபருடைய பெயரை தான் பெற்ற மகனுக்கும் வைத்து அழகு பார்க்கறதுங்கிறது இன்னும் எவ்வளவு உயர்ந்த உள்ளமா இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவன் தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு இந்த உயர்ந்த உள்ளம்ங்கிறது அரச பதவி வந்ததுக்கு பின்னாடி தான் வந்ததா அப்படின்னா கிடையாது. இளவரசராக இருக்கும்போது, அதாவது பட்டத்திற்குரிய இளவரசர் அவர் இல்லை, அவர் ரெண்டாவது இளவரசர் தான் அப்படின்னு இருக்கிறப்ப கூட உயர்ந்த உள்ளத்தோடும் பரந்த மனதோடும் நடந்து கொண்டவர் தான் ராஜராஜ சோழன். பொன்னியின் செல்வன், ராஜராஜனை பற்றி எழுதப்பட்ட ஒரு வரலாற்று நாவல், இந்த நாவலை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழன் பற்றி கிடைக்கக்கூடிய முதல் தகவல் என்ன அப்படின்னு பார்க்க போனால், பொன்னியின் செல்வனில் பழுவேட்டரையர்கள் கூட்டின ஒரு மந்திர ஆலோசனை வந்து நடக்கும். அந்த மந்திர ஆலோசனையில் தான் முதன்முறையாக ராஜராஜ சோழனை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசுகிறப்போ பெருமையாக பேச மாட்டாங்க, ராஜராஜ சோழன் பற்றின ஒரு மிகப்பெரிய குறையை சொல்லுவாங்க. என்ன குறை சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்க போனால், இளவரசர் அருண்மொழிவர்மன் வந்து இலங்கைக்கு போயிருக்கிறாரு, வழக்கமாக நம்ம ஏதாவது ஒரு 100 நாட்டுக்கு போனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உணவு வளங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் வழக்கம். ஆனால் அந்த அருண்மொழித்தேவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இலங்கைக்கு நம்ம போயிருக்க இடத்துல அவங்கக்கிட்டேருந்து நம்ம உணவை வாங்கி சாப்பிட்டோன்னா அவங்க நம்மளை மரியாதையே பார்க்க மாட்டாங்க, அங்கே வந்து அமைதியை நிலைநாட்டுறது தான் நம்ம போயிருக்கோம், அதனால் சோழ நாட்டில் இருந்து இலங்கைக்கு கப்பலில் எங்களுக்கு தானியங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாரு. இதன் மூலமாக சோழ நாடு போயிட்டு இலங்கைக்கு தானியங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு தானியங்கள் நஷ்டமாகுது அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு இளவரசராக இருந்தப்போ கூட இன்னொரு நாட்டுக்கு படைகள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுடைய உணவை புடுங்கி சாப்பிடக்கூடாது, அப்படி பண்ணுறது தவறு, அப்படி பண்ணால் அந்த மக்களினுடைய அன்பையும் மதிப்பையும் இழந்து விடுவோம் என்ற அறிவு ராஜராஜ சோழனுக்கு இருந்தது. சோழ வரலாறுல முதல் முறையாக தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போன நிலைமையிலும் கூட அந்த நாட்டு மக்கள்கிட்டேருந்து பொருளை பறிச்சிக்காம தனது சொந்த நாட்டிலேருந்தே பொருளை கொண்டு வந்து சாப்பிட்ட அரசர் அப்படிங்கிறவர் ராஜராஜ சோழனாக தான் இருக்கிறாரு. அதுவும் அந்த செயலை அவர் செய்த இடம் வந்து இலங்கை. ஒருவேளை ராஜராஜ சோழனுடைய இந்த வரலாறு மட்டும் இந்தியாவை ஆண்ட சில பிரதமர்களுக்கு தெரிந்திருந்தால் இன்றைக்கு உலக வரலாறே மாறி போயிருக்கும் அப்படிங்கிற தகவலை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக ஒரு இளவரசனாக இருக்கின்ற பொழுது கூட மிக பரந்த மனப்பான்மையோடு நடந்து கொண்டவராக தான் ராஜராஜ சோழன் இருந்திருக்காரு.
உலகின் மிகப்பெரிய தமிழ் கல்வெட்டு வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு தான். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மொத்தமாக பார்த்தோன்னா சுமார் 1.5 லட்சம் தமிழ் எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் ராஜராஜ சோழன் என்னென்ன தகவல்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே, ராஜராஜன் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பரந்த மனது உடையவர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த தஞ்சாவூர் கல்வெட்டு முதல் கல்வெட்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நாம் கொடுத்தனவும், நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தனவும், கொடுப்பார் கொடுத்தனவும், இக்கல்லிலே வெட்டி அருள்க அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் கொடுத்தனவும், அரசனான நான் மக்கள் சார்பாக கொடுத்ததும், நம் அக்கன் கொடுத்ததும், என்னோட சகோதரி குந்தவை கொடுத்ததும், நம் பெண்டுகள் கொடுத்ததும், என்னுடைய மனைவிமார்கள் இந்த கோவிலுக்கு நன்கொடையாக கொடுத்ததும், கொடுப்பார் கொடுத்ததும், இந்த கோவிலுக்கு கொடையாளர்கள் கொடுத்ததையும் இந்த கோயிலில் வெட்டுங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. நல்லா பாருங்கள், 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜன் இதை பண்ணியிருக்காரு. தன்னுடைய பெயருக்கு அடுத்து தன்னுடைய சகோதரி பெயரையும் மனைவி பெயரையும் அவர் வந்து இங்கே பொறிச்சிருக்கிறார். இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். 21ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு பேசுகிறப்பயே, பெண்களே ஆண்களின் சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணுக்கு தனியாக சொத்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து மனுதர்ம சாஸ்திரமாகவும் இருக்குது. ஆனால் ராஜராஜ சோழன் 10ஆம் நூற்றாண்டில் கோவிலுக்கு யார் கொடை கொடுத்தாங்கன்றப்போ தன்னுடைய அக்காவின் பெயரையும் மனைவிகளின் பெயரையும் பொறிச்சிருக்கார் அப்படிங்கிறதுல இருந்து அவர் வந்து அந்த காலகட்டத்தில் எவ்வளோ உயர்ந்த சிந்தனை உள்ளவராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் வந்து அவர் பெயரையும் அவர் குடும்பத்தினர் பெயரையும் மட்டும் பொறிக்கலை, பிறகு அந்த கோயிலில் வேலை செய்த அனைத்து பணியாளர்கள் பெயரையும் அவர் விரிவாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் பேர்னா பேர் மட்டும் கிடையாது, இந்த ஊரை சேர்ந்த இந்த பட்டம் பெற்றவரான இன்னார் அப்படின்னு ரொம்ப விரிவாக ஒவ்வொரு பெயரையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு வேளை ஒரு வேலைக்கு வந்து அவர் ஒருத்தவரை நியமிக்கிறார், அந்த நபர் இறந்து போயிட்டு இன்னொரு நபர் வந்தால், இந்த வேலைக்கு இன்னாரை நாம் நியமித்தோம், அந்த இன்னார் இறந்ததால் அந்த இன்னாருக்கு இந்த முறையில் உறவுப்பட்டவரான அல்லது இந்த வகையில் தகுதி வாய்ந்தவரான இன்னார் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார்னு முதல்ல நியமிக்கப்பட்டு இறந்தவர் பெயரையும் அப்போது புதிதாக நியமிக்கப்பட்டவர் பெயரையும், ஆக ரெண்டு பெயரையும் சேர்த்து பொறிக்கக்கூடிய ஒரு நபராக ராஜராஜ சோழன் இருந்திருக்கிறார். இப்போ பெயரை பொறிக்கிறப்போ அவருடைய ஊர் பட்டம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். இந்த பட்டம் எதுக்கு அப்படின்னா, ஒரு நபரை பாராட்டி சொல்கிறப்போ இன்றைக்கி டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், முனைவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தகுதியை நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி, பட்டங்கள் கொடுத்து ஒரு நபருடைய தகுதியை அங்கீகரிக்கிற பழக்கம் வந்து ராஜராஜனுக்கு இருந்தது. அப்படி கொடுக்கிறப்போ பட்டமாக அவர் எதையெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போகுது. ஏன்னா இந்தியாவில் உலகத்தில் பல நாடுகளில் வந்து ஒரு நபர் அரசராக இருக்கிறப்போ அதே பெயரை அந்த அரசாட்சியில் இருக்க நபர்களுக்கு வைக்கிறதுக்கு தடை இருந்திருக்கு. பல அரசுகளில் அரசருடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கு தடை இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட பல குடும்பங்களில், கிராமத்தில் இருக்க குடும்பங்களில் கணவன் பெயரை வந்து மனைவி சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அரசர் பெயரை பொதுமக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஆட்சிகளை வந்து தமிழகம் பார்த்துருக்கு. இப்போ மகாகவி பாரதியாரோட வரலாறை பார்க்க போனீங்கன்னா, அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ கணக்கு பாடம் நடத்துகிறவங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நடத்துவாங்க, 8 சொல்ல மாட்டாங்க. 7 வரைக்கும் சொன்ன உடனே அடுத்த உடனேயே எல்லா மாணவர்களும் ஏந்திரிச்சு நிற்கணும், நின்னோட மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா மாணவர்களும் உட்காரணும், அப்புறம் 9, 10 அப்படின்னு எடுப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த பகுதி வந்து எட்டயபுரம், அரசருடைய பேர் வந்து எட்டப்பன். அதனால் 8 அப்படிங்கிறது ராஜாவை குடிக்கக்கூடிய சொல் அப்படிங்கிறதுனால அந்த ஊரில் கணக்கு பாடம் படிக்கிற பிள்ளைங்க கூட 8 சொல்லை பயன்படுத்தக்கூடாது, அதற்கு தடை இருந்தது. அப்படி 8 எண்ணை பயன்படுத்தாமல் வளர்ந்தவரில் ஒருத்தவர் தான் மகாகவி பாரதியார். இதெல்லாம் நடந்தது சில நூற்றாண்டுகள் முன்னாடி தான். ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் ராஜராஜன் மிகச்சிறந்த ஊழியர்களுக்கு பட்டம் கொடுக்குறப்போ தனது பட்டப்பெயரான ராஜராஜ அப்படிங்கிற பட்டப்பெயரையும் அந்த ஊழியர்களுக்கு அவர் கொடுத்துருக்கிறார். தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டின அந்த தலைமை தச்சரோடைய பேர் ராஜராஜ பெரும் தச்சர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சவரம் செய்துவிட்ட தலைமை நாவிதனுடைய பெயர் ராஜராஜ பெரும் நாவிதர். தஞ்சாவூர் பெரிய கோயில் தொடர்பான செய்திகளை பொதுமக்களுக்கு பறை மூலம் அறிவித்த அந்த அறிவிப்பாளருக்கு ராஜராஜன் கொடுத்த பெயர் ராஜராஜ பெரும்பறையர். இந்த அனைத்து பேருமே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கல்வெட்டுகளாக குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜராஜ பட்டம் தவிர மதுராந்தகன், கேரளாந்தகன், முடிசோழன், அது இல்லாமல் தனது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பட்ட பெயர்கள் அனைத்து பெயர்களையுமே வந்து தனது சிறந்த ஊழியர்களுக்கான பட்ட பெயராக கொடுத்து ராஜராஜ சோழன் அழகு பார்த்துருக்கார்.
இதுவரைக்கும் உலகத்தில் எவ்வளவோ கட்டுமானங்கள் கிடைச்சிருக்குது, ஆனால் எந்த கட்டுமானத்திலும் அதில் பணியாற்றின அனைத்து ஊழியர்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டதில்லை. ஒரு ஊழியனுடைய பெயர் ஒரு அரசனுடைய பெயருக்கு என்ன முன்னொட்டு இருக்கோ என்ன பட்டம் இருக்கோ அந்த பட்டத்தோடு குறிப்பிடப்பட்டதும் இல்லை. இந்த இரண்டுமே வந்து ராஜராஜ சோழன் எவ்வளவு பரந்த மனப்பான்மையுடைய அரசனாக இருந்தான் அப்படிங்கிறது தான் தமிழ் சமுதாயத்துக்கு காட்டுது. தஞ்சாவூர் பெரிய கோயிலேருந்து கிடைக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய பெருமையை பற்றின இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னன்னு பார்க்க போனால், தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ராஜராஜ சோழன் கொடுத்த கொடைகள் பற்றினது தான். அவர் என்னென்ன நகைகள் கொடுத்தாரு, எவ்வளோ ஆடுகள் கொடுத்தாரு, எவ்வளோ நிலம் கொடுத்தாரு, எத்தனை நெய் மூட்டை கொடுத்தாருங்கிறது வரைக்கும் முழு விவரங்களும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கல்வெட்டாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொடுக்குறப்போ பிறரிடமிருந்து வாங்கின நன்கொடைகளை பற்றியும் அவர் குறிப்பிடுறாரு. சில இடங்களில் பொதுமக்களிடமிருந்து வாங்கின நன்கொடை, ராஜராஜன் கொடுத்த நன்கொடை ரெண்டும் சேர்த்து கூட குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்க போனால், சோழர்கள் காலத்தில் பொதுமக்கள் வந்து பெரிய கோயிலுக்கு நெய் விளக்கு வச்சாங்க அப்படின்னா அவங்க போர்க்களங்களுக்கு போயிட்டு காயம் இல்லாமல் திரும்பி வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கோழி போர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு போகிற வீரர்கள் என்னென்னா பெரிய கோயிலுக்கு நம்ம வந்து நன்கொடையை கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ பெரிய கோயிலுக்கு வந்து நன்கொடைங்கிறப்போ அங்கே ஒரு விளக்குக்கு நன்கொடை கொடுக்கணும்னா, அதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு நெய்யை நன்கொடையாக கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து 96 ஆடுகளை வந்து தானமாக கொடுக்கணும். இப்போ அந்த பொதுமக்கள் கொடுக்குற அந்த 96 தானத்தை வந்து கோயில் அவங்களே வச்சுக்க மாட்டாங்க, அவங்க யாராவது ஒரு ஏழைக்கு கொடுப்பாங்க. அந்த ஏழையை வந்து அந்த தானத்தை வச்சு அதுலேருந்து வரக்கூடிய பலனை கொடுப்பாங்க. இப்போ 96 ஆடு வந்து அந்த ஏழை கிடைக்குதுன்னா தினசரி ஒரு ஆளாக்கு நெய்யை வந்து அவங்க கோயிலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது திட்டம். இந்த திட்டத்தை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ 96 ஆடுங்கிறது ஒரு படை வீரருக்கு ரொம்ப அதிகம், அவரால் 96 ஆடெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்னா, ராஜராஜ சோழன் 96 ஆடில் எவ்வளவு ஆடை வந்து இந்த வீரரால் கொடுக்க முடியுதோ மற்ற ஆடை அவர் கொடுத்தார். உதாரணமாக அந்த வீரர் வந்து 46 ஆடு கொடுக்குறாருன்னா மிச்சம் 50 ஆடை ராஜராஜ சோழன் கொடுப்பார். இதே மாதிரி சில வீரர்கள் வந்து 10 ஆடு 20 ஆடு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ராஜராஜ சோழனை பார்க்க போனீங்கன்னா அவர் மற்ற அனைத்து ஆடையுமே கொடுத்துருக்கிறார். இதன் மூலம் என்ன நடக்குன்னா, கல்வெட்டில் ராஜராஜ சோழன் இந்த விளக்குக்கு இத்தனை ஆட்டையும், ராஜராஜ சோழனின் படையில் இருக்கக்கூடிய இந்த வீரர் விளக்குக்கு இத்தனை ஆட்டையும் அப்படின்னு அரசனுடைய பெயரும் அந்த படையில் இருக்கக்கூடிய வீரருடைய பெயரும் ஒரே வரியில் சரிக்கு சமமாக இடம்பெற்றது. உலகத்தில் வேறு எந்த அரசருமே தன்னுடைய பெயருக்கு சமானமாக இன்னொரு வீரருடைய பெயர் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, அனுமதிக்கவே மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண் வரகுணல் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து விளக்குக்கு ஆடு தானம் கொடுக்க விரும்புகிறாங்க. அப்படி தானம் கொடுக்குறப்போ அந்த பெண் என்ன பணியில் இருக்காங்கன்னு பார்க்க போனால் வேலைக்கார பெண்ணாக இருக்கிறாங்க, வேலைக்கார பெண்டிராக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துலையும் அந்த கொடை ஏற்கப்படுது. இப்போ ராஜராஜ சோழன் இத்தனை ஆடுகளை கொடுத்தார், வேலைக்கார பெண்டாட்டியாக இருக்கக்கூடிய வரகுணல் இத்தனை ஆடுகளை கொடுத்தாள் அப்படின்னு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எழுதப்பட்டிருக்கு. உலக வரலாறில் ஒரு கோவிலுக்கான தானத்தை வேலைக்கார பெண்ணோடு பகிர்ந்து கொண்ட ஒரே உயர்ந்த உள்ளம், ஒரே பாலின வேறுபாடு பார்க்காத உள்ளம் வந்து ராஜராஜ சோழனுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ ராஜராஜ சோழன் தமிழர்களின் பேரரசன் அப்படின்னு சொல்கிறதுனால ராஜராஜனுக்கு பெருமையோ இல்லையோ, தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை அதில் கண்டிப்பாக இருக்குது. ஆக தனிப்பட்ட வாழ்க்கையில் ராஜராஜ சோழன் வந்து எவ்வளவு பேரன்பு மிக்கவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். தனது ஊழியர்களை அவர் எந்த அளவுக்கு மதித்தார் அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலே என் ஊழியரை நான் மதிக்கிறேன், சரி, ஒருவேளை எனக்காக பணியாற்றக்கூடிய ஊழியருக்கு வேறு யாராவது ஒரு அவமரியாதையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் எப்படி செயலாற்றுறேன் அப்படிங்கிறதும் முக்கியம். ஏன்னா வந்து பெருங்கோபம் என்பது பெரும்பாலான இடங்களில் பேரன்பின் வெளிப்பாடாகத்தான் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்திகளை பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜராஜ சோழன் வந்து ஒரு போர் வெறியனாக இருந்திருக்கணும், எப்போ பார்த்தாலும் அவர் என்ன போர்களில் வெற்றி பெற்றாரோ அதை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தியில் முதல் போராக இடம்பெறது என்னன்னு பார்க்க போனால் காந்தலூர் சாலை போர். ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி வந்து சாலை களமறுத்து அருளி அப்படின்னு ஆரம்பிக்குது. காந்தலூர் சாலை களமறுத்து அருளி அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படி இல்லைன்னா திருமகள் போல பெருநிலை கிளவியும் அப்படின்னு ஆரம்பித்து காந்தலூர் சாலை களமறுத்து அருளி அப்படின்னு முதல் போராக வந்து காந்தலூர் சாலை போர் தான் கொடுக்கப்படுது. பெரும்பாலான கல்வெட்டுகளில் அந்த காந்தலூர் சாலை போரை தான் வந்து ராஜராஜ சோழனுடைய முதல் வெற்றியாக பதிவு பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாயிலுக்கு வந்து கேரளாந்தகன் வாயில் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. கேரளாந்தகன்கிற பட்டம் எப்போ வந்துச்சுன்னா, இந்த காந்தலூர் சாலைங்கிறது திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான், அதை ஜெயிச்சு
சேரர்களையும் வெல்றப்பதான் கேரளாந்தகன்கிற பட்டம் ராஜராஜனுக்கு வருது. அப்ப அதே காந்தூர் சலையினுடைய நினைவாகத்தான் கேரளாந்தகன் வாயில் அப்படின்னு அந்த வாயிலுக்கும் அவர் பெயர் வைக்கிறார். கேரளாந்தகன்கிற பெயரையும் அவர் சுமக்கிறார். அப்போ காந்தலூர் சாலை தான் ராஜராஜன் பெற்ற வெற்றிகளிலே மிகப்பெரிய வெற்றியா அப்படின்னு பார்க்கமானா கிடையாது, அதை விட பெரிய வெற்றியை ராஜராஜன் பெற்றிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் காந்தலூர் சாலை போர் முடிஞ்ச உடனே காந்தலூர் சாலை போருக்கு பிறகு அவர் வென்ற சேர நாட்டை சேரர் மன்னன்ட்டே அவர் திருப்பியும் கொடுத்துடுறாரு. சரி, அதான் ராஜராஜன் பெற்ற முதல் வெற்றியா அப்படின்னு பார்க்க போனால் கிடையாது. காந்தலூர் சாலைக்கு போகிற வழியில் பாண்டிய நாட்டை வென்று முடிச்சுட்டு தான் அவர் வந்து சேர நாட்டுக்குள்ளேயே கால் வைக்கிறாரு. அப்போ முதல் வெற்றிங்கிறது பாண்டிய நாட்டு வெற்றி தான். பாண்டியர்கள் தான் சோழர்களினுடைய பரம்பரை விரோதிகள். அப்படி இருக்கப்போ முதல் வெற்றியாக அவர் வந்து பாண்டிய நாட்டு வெற்றி தான் சொல்லணும், ஆனால் அவர் அதை குறிப்பிடல. அப்போ காந்தலூர் சாலை போர், கேரளாந்தகன்கிற பட்டம், இது ரெண்டையும் ராஜராஜன் ஏன் சுமக்கிறாரு, அதில் என்ன தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், காந்தலூர் சாலை போர் எந்த காரணத்துக்காக தொடங்கப்பட்ட போர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். பாஸ்கர ரவிவர்மன் அப்படின்னு ஒரு அரசர், அவர் தான் வந்து ராஜராஜ சோழனுடைய காலத்தில் சேர நாட்டுக்கு அரசராக இருக்கார். அந்த பாஸ்கர ரவிவர்மனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அந்த பொண்ணை தனது பையனுக்கு கேட்டால் என்ன அப்படின்னு ராஜராஜ சோழன் நினைக்கிறாரு. அதற்காக அவர் ஒரு தூதரை அனுப்புகிறாரு, சரி நீ போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு. அந்த தூதர் போய் பார்க்குறப்போ பாஸ்கர ரவிவர்மனுடைய பொண்ணுக்கும் அப்போ இருக்கிற பாண்டிய மன்னனுடைய பையனுக்கும் அங்கே நிச்சயதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தூதன் போன உடனே வந்து இவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுது. அங்கே இருக்கிறவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓ இந்த காரணமாக தான் அவர் வந்திருப்பாருன்னு. இதில் என்ன சிக்கல்னா, இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடைபெறுது அப்படிங்கிற தகவலை யாருமே ராஜராஜ சோழனுக்கு சொல்லலை. ஒருவேளை இந்த தூதன் மூலமாக அந்த தகவல் வந்து ராஜராஜ சோழனுக்கு போயிட்டுன்னா அவர் வந்து பெருசாக வருத்தப்படுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்றதுனால வந்த தூதனை வந்து இவர்கள் வந்து சிறையில் தூக்கி போட்டு அடைச்சிடறாங்க. அந்த நேரத்தில் சேர நாட்டை சேர்ந்த ஒரு கடல் கொள்ளையனை வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி சோழ நாட்டு தூதன் வந்து சேர நாட்டு சிறையில் இருக்கிறான் அப்படிங்கிற தகவல் வந்து கிடைக்குது. அதற்கு காரணம் பாண்டியர்கள் அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. இந்த தகவலை கேட்ட உடனே ராஜராஜ சோழன் முடிவு பண்ணுறார், இப்போ வந்து முதல்ல அடிக்க வேண்டியது வந்து சேரர்களை கிடையாது, முதல்ல பாண்டியர்கள் மேலே படையெடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி பாண்டியர்கள் மேலே படையெடுத்து பாண்டியர்களை ஜெயிச்சுட்டு அதே படையோட சேர நாட்டுக்கு போயிட்டு சேர நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை உடச்சி தன்னுடைய தூதனை வெளில கொண்டு வந்து அரசவையில் பாஸ்கர ரவிவர்மனர் கைதியாக வச்சு விசாரணை நடத்துகிறார். அந்த விசாரணையில் தான் ஒருவேளை ராஜராஜ சோழனுக்கு இந்த செய்தி போய் அவர் தவறாக புரிஞ்சுப்பாருங்கிற காரணத்தினால தான் அந்த தூதன் சிறை வைக்கப்பட்டார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய துரோகம் அப்படின்னா சொல்ல முடியாது, ஒரு தவறான ஒரு புரிதலால் ஏற்பட்ட பிரச்சனை. அடுத்து அந்த பாஸ்கர் ரவிவர்மன் சொல்கிறாரு, நான் பண்ணது தவறு தான், இந்த தவறுக்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு பாஸ்கர் ரவிவர்மன் சொல்கிறார். உடனே ராஜராஜ சோழன் வந்து இறுதியாக தீர்ப்பு கொடுக்குறாரு, உங்களுக்கு இந்த சேர நாட்டை நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீங்களே அரியணையில் உட்காருங்க, ஆனால் நீங்கள் என்னுடைய தூதனை அவமானப்படுத்தினது நடந்தது தான், அதற்கு பிராயச்சித்தமாக உங்கள் அரியணைக்கு பக்கத்திலேயே அதற்கு சமமாக நீங்கள் இன்னொரு அரியணையை போடணும், அங்கே எனது சோழ நாட்டு தூதனையை உட்கார வச்சு ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து அவனுக்கு அரசனுக்கான அனைத்து மரியாதையும் கொடுக்கணும், சோழ நாட்டிலிருந்து வந்த ஒரு தூதன் சேர நாட்டின் அரச சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அப்படிங்கிறத உங்கள் வரலாறு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னவர் ராஜராஜ சோழன். இதன் மூலமாக தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு அவமரியாதை நிகழ்ந்தால் அந்த அவமரியாதைக்காக பேரரசரே பழி தீர்ப்பார் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை சோழ நாடு முழுக்க ராஜராஜ சோழன் ஏற்படுத்தினார். தனது பணியாளர்கள் மேலே ராஜராஜ சோழன் எவ்வளவு மதிப்பையும் அன்பையும் வைத்திருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த காந்தலூர் சாலை இப்போ காட்டுது அப்படின்னு நான் பார்க்குறேன். தான் அப்படி தனது ஊழியர்களை மதித்த செய்தியை இந்த உலகமும் தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னை போலவே பிறரும் தனது ஊழியர்களை மதிக்க வேண்டும்ங்கிற காரணத்துக்காக தான் ராஜராஜ சோழன் தனது அனைத்து கல்வெட்டுகள்லேயுமே காந்தலூர் சாலை போருக்கு வந்து முதலிடத்தை கொடுத்தார் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ ஒரு ஊழியருக்கு மரியாதை கொடுத்தது தான் என்னுடைய சிறப்பு அப்படின்னு ஒரு பேரரசன் சொல்லிக்கிறான்னா அவன் எவ்வளவு சிறந்த மனிதனாக இருந்திருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். தனது குடும்பத்து பெண்டிரை தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை மரியாதையாக நடத்துவதில் ராஜராஜ சோழனை விடவும் ஒரு சிறந்த அரசனை உலக வரலாறு இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ராஜராஜ சோழனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுமானம் பற்றி பார்த்தோம், தனது ஊழியர்களை அவர் எப்படி நடத்தினார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ராஜராஜ சோழன் வந்து ஒரு பெரிய வல்லுநராக இருந்திருக்கிறாரு, ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கிறாரு, எல்லாம் சரி, ஒரு சிறந்த மன்னராக இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு வரணும். ஏன்னா குடிமக்களுக்கு எவ்வளோ சிறந்த திட்டங்களை கொடுக்குறாரு அப்படிங்கிறதான் ஒரு சிறந்த மன்னருடைய அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அப்படி பார்க்க போனோம்னா சோழர்கள் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த திட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து கல்லணை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த திட்டம், குடவோலை முறை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த திட்டம், இன்றைக்கும் தமிழ்
தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டு இருக்க குடிமராமத்து அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த திட்டம். இந்த அனைத்து திட்டங்களுமே சோழர்கள் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. சோழர்களினுடைய நலத்திட்ட மரபில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக ராஜராஜ சோழனுடைய ஆட்சியை நம்ம பார்க்குறோம். ராஜராஜ சோழன் பொதுமக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களில் மிகச்சிறந்த திட்டம் எது அப்படின்னு பார்க்க போனால் சாகா மூவா பேராடு அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டம் எப்படி துவங்குச்சு அப்படிங்கிறத தனது 1000 ஆண்டுகால அதிசயம் அப்படிங்கிற புத்தகத்தில் அமுதன் அப்படிங்கிற ஆசிரியர் எழுதுறார். என்னென்னா, சோழ மண்டலத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண், நல்லா கவனிங்க, அந்த காலத்தில் மற்ற சமூகத்தில் பணக்கார ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்க, பணக்கார பெண்ணு கிடையாது, பெண்ணே வந்து ஒரு உடைமை பொருள், அப்படி தான் சமூகம் நடந்தது. ஆனால் சோழ சமூகத்தில் பணக்கார பெண்கள் இருந்தார்கள். ஒரு சோழ சமூகத்தை சேர்ந்த ஒரு பணக்கார பெண் வந்து ஒரு ஏழையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க, எப்பா உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அதுக்காக நீ என் சார்பில் வந்து இந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அழாக்கு நெய் கொடுத்துடணும், அப்போது உனக்கு என்ன உதவி நான் செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த பெண் கேட்குறாங்க. உடனே அந்த ஏழை சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் வந்து 96 ஆடு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆளாக்கு நெய்யும் என்னால் கோயிலுக்கு கட்டாயமாக கொடுத்துட முடியும், அது போக என்னுடைய ஏழ்மை நிலையிலேருந்து நான் வெளில வந்துட முடியும் அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சோழ தேசத்து பெண் வந்து 96 ஆடுகளை வந்து அந்த ஏழைக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக அந்த ஏழை மேலே வர்றாரு. இதை ராஜராஜ சோழன் பார்க்குறாரு. பார்த்த உடனேயே இதை அவர் ஒரு திட்டமாக மாற்றி சோழ மண்டலம் முழுக்க அமல்படுத்துகிறார். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் ரொம்ப பெரிய கோயில் நமக்கு தெரியும், அதில் 100 கணக்கான விளக்குகளை ஏற்றுவாங்க நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு விளக்குக்கான நெய்யையும் ராஜராஜ சோழன் அரண்மனையிலேருந்து கொடுத்துடலாம்ல, அவருடைய பண்ணலை, ஒவ்வொரு விளக்குக்கான நெய்யையும் பொதுமக்கள் தானமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், 96 ஆடுகளை தானமாக கொடுக்கலாம். ஒருவேளை 96ல் உங்களால் ஓரளவுக்கு எண்ணிக்கை கொடுக்க முடியலைன்னா அதை அரசனான முறையில் நானே கொடுத்துட்றேன். இப்படி வரக்கூடிய ஆடு என்ன ஆகும்னா நேராக ஒரு ஏழைக்கு போகும், அந்த ஏழை மூலமாக நெய் கோயிலுக்கு வரும், அந்த ஆடுகள் மூலமாக அந்த ஏழையோட வாழ்க்கையில் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் சாகாமுவா பேராடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான திட்டம். இன்னைக்கு எவ்வளவோ வறுமை ஒழிப்பு திட்டங்களை நம்ம கொண்டு வரோம், ஆனால் வறுமை ஒழியலை. ஆனால் ராஜராஜ சோழன் கொண்டு வந்த அந்த வறுமை ஒழிப்பு திட்டம் மிகச்சிறந்த திட்டமாக இருந்தது. இன்னைக்கு தமிழகத்தில் வந்து இலவச ஆடு வழங்கும் திட்டம், கோழி வழங்கும் திட்டம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் முன்னோடியான திட்டம் அப்படின்னு இந்த சாகாமுவா பேராடு திட்டத்தை தான் சொல்ல முடியும். ஒருவேளை பசுமாடு தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் 32 பசுமாடை கொடுக்கலாம், எரும மாடு தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னா 16 எருமைகளை கொடுக்கலாம், அதுவும் ஒரு விளக்குக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு ராஜராஜ சோழன் காலத்தில் கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆக ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை வச்சுட்டு அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய வறுமையில ஒளியேற்றது அப்படிங்கிற மிகச்சிறந்த திட்டத்தை ராஜராஜ சோழன் கொண்டு வந்திருக்காரு. இதற்கு இணையாக நம்ம ஏதாவது சொல்லணும்னா, ஒரு பையன்கிட்ட கர்ம வீரர் காமராஜர் போய் கேட்குறாரு, ஏன்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலையா அப்படின்ட்டு. அந்த பையன் சொல்கிறான், எனக்கு சாப்பாடு இல்லை, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு. காமராஜர் கேட்குறாரு, அப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் சோறு போட்டால் நீ போவியாப்பா அப்படின்றார். சோறு மட்டும் போட சொல்லுங்கள், நான் கட்டாயம் போகிறேன் அப்படின்றான். ஒரு பையனுக்கு சாப்பாடு கிடைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து காமராஜர் கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இலவச மதிய உணவு திட்டம். அது வந்து தமிழ்நாட்டையே வாழ வச்சுட்டு இன்னமும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அதற்கு இணையாக ஒரு ஏழை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பெண் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை ஒரு பேரரசனாக எடுத்து சோழ மண்டலம் முழுக்க அமல்படுத்தி அந்த மண்டலத்தை சிறப்பாக மாற்றிய ஒரு மக்கள் நலத்திட்டங்களின் நாயகன் அப்படின்னு நம்ம ராஜராஜ சோழனை கண்டிப்பாக சொல்லலாம். சோழர்கள் பொறுத்த வரைக்கும் சோழர்களுடைய நிலம் முழுக்க அவங்க பண்படுத்தின நிலம் தான். மலையோட அருமைன்னா என்ன, தண்ணியோட அருமைன்னா என்ன, விவசாய நிலத்தோட அருமைன்னா என்ன சோழர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் நீர் மேலாண்மை திட்டங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து சோழர்கள் கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்போ கல்லணைங்கிற முதல் அணை வந்து சோழர்கள் கட்டினது தான். கடல் போல ஏரிகளை கட்டுவாங்க. இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் இருக்கிற ஏரிக்கு சேப்பனா வாரி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. வாரினா கடல்னு அர்த்தம். சோழர்கள் வந்து ஏரி கட்டினாங்க அப்படின்னா கடல் மாதிரி இருக்கும். இப்போ ராஜராஜ சோழனுடைய அண்ணன் கரிகாலன் பார்க்க போனீங்க அப்படின்னா ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு படைக்கு தயாராக இருக்கிறாரு, ஆனால் போரே நடைபெறலை. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த படையை வச்சு வீரநாராயண ஏரி அப்படின்னு ஒரு ஏரியை அவர் வெட்டுறாரு. இன்றைக்கி அந்த ஏரியிலேருந்து தான் சென்னைக்கு வந்து பெரும்பாலும் தண்ணி வந்துகிட்ருக்கு, அதை நம்ம வீராணம் ஏரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சோழர்கள்னாலே அந்த நீர் சேமிப்பு திட்டங்களில் வல்லவர்கள் தான். அதே அடிப்படையில் ராஜராஜ சோழனும் பொதுமக்களுக்கான பல முக்கியமான நீர் சேமிப்பு திட்டங்களை கொண்டு வந்தார். அதில் இன்றியமையாத ஒரு திட்டம் வந்து இருக்குது. என்ன திட்டம்னா, இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து முழுக்க கருங்கற்களால் தளம் அமைக்கப்பட்ட கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ கருங்கல் தளம் தான் இருக்குது அப்படின்னா மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிற்கணும் சரியா. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மழை பெஞ்சதுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கோயில் முழுக்க காஞ்சிரும், அப்படி தான் அது அமைக்கப்பட்டிருக்கு. அப்போது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே மழை பெய்கிறப்போ அந்த தண்ணியும், தஞ்சாவூர் பெரிய கோயில் அபிஷேகம் செய்யப்படுறப்போ அந்த தண்ணியும் எங்கே போகுது அப்படின்னு பார்க்க போனால் அதுக்குள்ளேயே வந்து தண்ணீருக்கான வடிகால் அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த வடிகால் அமைப்பு மூலமாக அந்த தண்ணி வந்து அந்த கோயிலோட வெளிச்சுற்றுக்கு போகுது. வெளிச்சுற்றுக்கு போயிட்டு கொஞ்சம் தூரம் அந்த தண்ணி பயணிக்க வைக்கப்படுது. அப்படி பயணம் பண்ணுறப்போ அந்த தண்ணி வந்து தூய்மை செய்யப்படுது. ஏன்னா அந்த பயணத்தை வந்து ரொம்ப தூரம் போகிறப்போ அந்த தண்ணியில்
இருக்கக்கூடிய அழுக்கு இதெல்லாம் படிவாயிடும். ஆகிட்டு மேலே வந்து நல்ல தண்ணி மட்டுமே ஓடிட்டு இருக்கும். அந்த தண்ணி அப்படியே நேரடியாக போயிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பின்னாடி சிவகங்கை குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. ஒரு காலத்தில் தஞ்சாவூரினுடைய மிக முக்கியமான நன்னீர் குளம் வந்து அதுதான். இப்பயும் கூட அது ஓரளவுக்கு நல்ல நிலையில் தான் இருக்குது. அந்த சிவகங்கை குளத்தில் இந்த தண்ணி போய் அப்படியே நேரடியாக ஊற்றும்படியாக ராஜராஜ சோழன் வந்து அமைச்சிருக்கிறாரு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த மிகச்சிறந்த திட்டங்களில் ஒன்று மழைநீர் சேகரிப்பு திட்டம். தமிழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் உலகாரங்களை புகழ தேடி கொடுத்த திட்டமாக அது இருக்குது. இன்றைக்கி சென்னையுடைய குடிநீர் தேவையில் 70% நம்ம வந்து ஆழ்குழாய் குளங்கள் மூலமாக தான் தீர்த்துக்கிறோம். அப்போ அதுக்கான தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்க்க போனால், இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் மூலமாக தான் வருது. இந்த திட்டத்திற்கு முன்னோடியான திட்டம் ராஜராஜ சோழன் கொண்டு வந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தஞ்சாவூர் பெரிய கோயில் இன்றைக்கி எப்படி நிலைச்சிருக்கோ அதே மாதிரி 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜன் செயல்படுத்திய அந்த மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு. இதுதான் சோழர்களுடைய பெருமை. இது இல்லாமலும் ராஜராஜ சோழன் வந்து ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் ஒவ்வொரு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு செஸ் அப்படின்னு சொல்கிறோம், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஏற்படுத்தி மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்துறது அப்படிங்கிறது கூட ராஜராஜ சோழன் காலத்தில் சோழர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் தான். இப்படி ராஜராஜ சோழன் மக்களுக்காக கொண்டு வந்த நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது. அதனால் தனது குடும்பத்து மக்களை ராஜராஜ சோழன் எப்படி மதித்தாரோ, தனது அதிகாரிகளை ராஜராஜ சோழன் எப்படி மதித்தாரோ, அதுபோலவே தனது குடிமக்களையும் ராஜராஜ சோழன் மதித்தார், அவர்களுக்காக சிந்தித்தார், அவர்கள் மீது அன்போடு நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நம்ம இங்கே ரொம்ப வலிமையான ஆதாரங்களோடு பார்க்குறோம். நான் இதுவரைக்கும் சொன்ன சிறப்புகளில் பெரும்பாலான சிறப்புகள் ராஜராஜ சோழனுடைய தஞ்சாவூர் பெரிய கோயிலாலும் அங்கே இருக்க கல்வெட்டாலும் மட்டுமே நமக்கு தெரிய வந்த சிறப்புகளாக இருக்குது. ராஜராஜ சோழன் பற்றி ஒரு நல்ல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம தமிழ் சமுதாயத்தில் சொல்ல முடியாது. அதற்கான நிதியோ அதற்கான அறிஞர்கள் உதவியோ கூட இதுவரைக்கும் யாருமே செய்யலை அப்படிங்கிறதா நான் வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இதெல்லாமே ராஜராஜ சோழன் நமக்கு தெரியணும்னு அவர் முடிவு பண்ணி விட்டு போன விஷயங்கள் பற்றி தான் நம்ம பேசுகிறோம். நாமளாக ஆய்வு பண்ணி ராஜராஜ சோழன் பற்றி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்குறப்போ பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் எனது ஆய்வுகளை ராஜராஜ சோழனுடைய சில பெருமைகளை கண்டுபிடிச்சேன். இந்த காணொலியில் அதை பதிவு செய்கிறது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வர்றப்போ அதற்கு முன்னாடி இந்த சோழ அரசர்களுடைய நாணயங்களையும் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் வெளியிட்ட நாணயங்களையும் நம்ம சும்மா ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இருந்த சோழ அரசர்களுடைய நாணயங்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைச்சலாக கிடைக்குது. அப்படின்னா அது ரொம்ப குறைவாக தான் நாணயங்கள் புழங்குச்சு அப்படின்னு அர்த்தம். அதிகபட்ச எடையே 1 கிராம் தான். 1 கிராமுக்கு மேலே சோழர்களால் நாணயங்களே வெளியிட முடியல. அவ்வளவு வறிய நிலையில் சோழர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் அப்போ தமிழகமே வறிய நிலையில் தான் இருந்தது. ஏன்னா சங்க காலத்தில் நமக்கு வந்து ரோமானியர்களுடைய தங்கம் வெள்ளி செம்பு எல்லாம் கிடைச்சது நம்ம பயன்படுத்தணும். பிற்காலத்தில் நமக்கு வந்து தங்கம் வெள்ளி எல்லாம் கிடைக்கல. ரோமானியர்களுடைய ஆட்சி தொடர்பு போன உடனேயே களப்பிரர் காலத்துலேருந்து நம்ம உலக பற்றாக்குறையோடு தான் இருக்கும். ஆனால் ராஜராஜன் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த உலக பற்றாக்குறை வந்து மாறுது. சங்க காலத்தில் ரோமானியர் நாணயங்களை பயன்படுத்தி கொண்டிருந்த மக்கள் தங்கள் சொந்த அரசர்களின் தங்க நாணயங்களை வந்து பரவலாக பயன்படுத்தினது ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் தான். இதுவரைக்கும் 100,000 மேற்பட்ட தங்க வெள்ளி நாணயங்கள் வந்து ராஜராஜனுடைய நாணயங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் அதே சமயம் வேறு எந்த அரசருடைய நாணயங்களும் இந்த அளவுக்கு கிடைக்கல. இன்னும் எளிமையாக ஒரு விஷயத்தை சொல்ல போனால், தமிழகத்தில் இதுவரை நடந்த அகலாய்வுகளில் லட்சக்கணக்கான நாணயங்கள் கிடச்சிருக்கு. இந்த நாணயங்கள் பார்க்க போனீங்கன்னா சங்ககால தமிழ் மன்னர்கள் நாணயங்கள் ஆரம்பித்து 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டுக்குன்னு சில நாணயங்கள் வெளியிட்டாங்க. அது வரைக்கும் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள். இந்த ஒட்டுமொத்த நாணயங்களில் 70% நாணயங்கள் ராஜராஜனுங்கிற ஒரே ஒரு அரசர் வெளியிட்ட நாணயங்களாக இருக்குது. இதுவரைக்கும் ராஜராஜ சோழன் வெளியிட்ட சோழர் காசுகளில் 100க்கும் மேற்பட்ட வகைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ராஜராஜ சோழனுடைய ஒரு பெரும் பெருமையினுடைய அடையாளமாக நான் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார். இதில் அறிவியல் ரீதியாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு பெருமையும் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு நாணயம் இருக்குது, செம்பு நாணயம்னு வச்சுக்கோங்களேன், செம்பு மதிப்புக்கு புழங்கும், வெள்ளி நாணயம் வெள்ளி மதிப்புக்கு புழங்கும். இப்போ அரசாங்கத்துக்கிட்ட வெள்ளி உலோகம் குறைச்சலாக தான் இருக்குது. ஆனால் அதிகமான வெள்ளி நாணயங்களை வெளியிடணும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் நினச்சிச்சுன்னா அது முடியவே முடியாது. இதுதான் அன்னைக்கு இருந்த நிலைமை. ராஜராஜ சோழன் இந்த நிலைமையை மாற்றுறாரு. எப்படின்னா, செம்பில் ஒரு நாணயத்தை உருவாக்கி அதற்கு வெள்ளி முலாம் பூசி அது வெள்ளி நாணயமாகவே வெளியில் உற ஒரு முறையை வந்து ராஜராஜ சோழன் வந்து பயன்படுத்துகிறாரு. ராஜராஜ சோழனுடைய காலத்துக்கு முன்பாக போலி நாணயம் தயாரிக்கிறவங்க மட்டும்தான் வந்து முலாம் பூசுறதுங்கிறத ஒரு பரிசோதனை முயற்சியாக பண்ணியிருக்காங்க. எந்த அரசாங்கமும் வந்து முலாம் பூசுறதுங்கிறத ஒரு நடைமுறையாக எடுத்து பண்ணவே இல்லை. அப்படி பண்ணுறதுல என்ன சிக்கல்னா, ஒருவேளை அது முலாம் பூசப்பட்ட காசுங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து மதிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அனைத்து அரசர்களுக்குமே இருந்தது. ஆனால் ராஜராஜ சோழன் இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறாரு.
ராஜராஜ சோழனுடைய காலத்தில் வாழ்ந்த சமகால மக்களால் அது தங்க நாணயமா வெள்ளி நாணயமா உள்ள செம்பு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு அந்த நாணயங்களை நம்ம கையில் எடுத்து பார்த்தா கூட அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எப்படி உருவாக்குனாங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு அழகாக துல்லியமாக அது ராஜராஜ சோழன் வந்து முலாம் பூசியிருக்கிறார். இப்போ உலக நாணயவியல் வரலாறு எழுதுறவங்க எல்லாருமே 15ஆம் நூற்றாண்டு கிட்டக்க இங்கிலாந்தை ஆண்ட 8ஆம் ஹென்றிங்கிற அரசர் தான் முலாம் பூசப்பட்ட நாணயங்களை அரசு சார்பாக வெற்றிகரமாக வெளியிட்ட முதல் அரசர் அப்படின்னு எழுதுறாங்க. இது என்ன சிக்கல்னா, 8ஆம் ஹென்றி உள்ளிட்ட நாணயங்களை பார்த்தோம்னா அது செம்புனால செய்யப்பட்டு மேலே வெள்ளி முலாம் பூசப்பட்ட நாணயங்கள். அது புழக்கத்துக்கு வந்த உடனே அந்த நாணயங்கள் தேஞ்சி அதில் இருந்த அரசருடைய உருவத்தில் மூக்கு மட்டும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. அதாவது வெள்ளி நாணயம் ராஜாவுடைய மூக்கு மட்டும் காப்பரில் நீட்டிகிட்டு இருக்கும். அதனால் மக்கள் வந்து ராஜாவுக்கே இந்த காப்பர் நோஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதாவது செம்பு மூக்கன் அப்படின்னு ராஜாவே பேர் வச்சு மக்கள் நக்கல் பண்ணுறதுக்கு தான் அந்த நாணய முறை வந்து போய் முடிஞ்சது. ஆனால் ராஜராஜ சோழனுடைய நாணயங்களை பொறுத்த வரைக்கும் எது செம்பு நாணயம், எது வெள்ளி நாணயம், எது முலாம் பூசப்பட்ட நாணயம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் அந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப வெற்றிகரமாக பயன்படுத்தினார். ஒருவேளை பொருளாதாரம் பற்றி தெரியாதவங்க இந்த காணொலியை பார்க்குறப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம். மக்கள் வந்து வெள்ளி நாணயம்னு நம்பி தானே அந்த நாணயத்தை வாங்குறான். இப்போ முலாம் பூசுறீங்கன்னா மக்களை நீங்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். நம்ம அதை அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஒரு நாணயம் மக்களுடைய புழக்கத்துக்காக தேவை. அந்த நாணயத்தோட மதிப்புன்றது அதோட உலோகத்தோட மதிப்புலேருந்து தீர்மானிக்கப்படுறதில்லை. அந்த நாணயத்தை யார் வெளியிடுறாங்களோ அவங்களோட உத்தரவாதத்திலேருந்து தீர்மானிக்கப்படுது. உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ 2000 ரூபாய் நோட்டுன்னு ஒரு நோட்டு இருக்குது. அந்த 2000 ரூபாய் நோட்டில் இருக்க தாளோட மதிப்பு ஒரு 20 ரூபா தான், அவ்வளோதான். ஆனால் அந்த 2000 நம்ம ஏன் நம்புகிறோம்னா, அந்த தாளால் நம்மளை அந்த தாளில் ரிசர்வ் வங்கி வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 2000 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. இந்த ரிசர்வ் வங்கியோட உறுதிமொழியை நம்பி தான் இந்த பணத்தால் நம்ம பயன்படுத்துகிறோமே தவிர இந்த பணத்தாளோட மதிப்பை நம்ம பயன்படுத்தலை. அதே மாதிரி தான் ராஜராஜ சோழன் காலத்து மக்கள் ராஜராஜன் மீது கொண்டிருந்த உறுதியால் அந்த நாணயங்களை நம்பி பயன்படுத்தினாங்களே தவிர உலக மதிப்பு அவங்க பயன்படுத்தலை. உலக நாணயவியல் வரலாறுல ஒரு மைல்கல் சாதனையான நடவடிக்கை அப்படின்னு ராஜராஜ சோழனுடைய முலாம் பூசிய நாணயங்களை நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்க்க போனால், ராஜராஜ சோழனுடைய காலத்தில் வேதியியல் அப்படின்னு ஒரு துறை கிடையாது, உலோகவியல் அப்படின்னு ஒரு துறை கிடையாது. இந்த ரெண்டு துறையுமே இல்லை. இந்த ரெண்டு துறையும் இல்லாத காலகட்டத்திலேயே நாணயங்களுக்கு முலாம் பூசியிருக்கார் ராஜராஜ சோழன். எப்படி அதை வெற்றிகரமாக அவரால் செய்ய முடிஞ்சது அப்படின்னு பார்க்க போனோம்னா, ராஜராஜ சோழன் காலத்தில் சித்த மருத்துவங்கிற ஒரு துறை இருந்தது. சித்த மருத்துவத்தில் நாணயங்களுக்கு முலாம் பூசுறது எப்படின்றத மூலிகைகள் மூலமாக அவர்கள் சாதித்து காட்டியிருந்தார்கள். மூலிகைகளை கொண்டு நாணயங்களுக்கு ராஜராஜ சோழன் முலாம் பூசியிருக்கார். அதனால இது ராஜராஜ சோழனுடைய தனிப்பட்ட சாதனை அப்படின்னு பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் தமிழர்களின் சித்த மருத்துவத்தினால் நிகழ்ந்த இன்னொரு மிக முக்கியமான சாதனை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ராஜராஜ சோழன் வந்து மிகச்சிறந்த அரசராக இருந்தார், மிகச்சிறந்த தலைவராக இருந்தார், மிகச்சிறந்த மனித பண்பாளராக இருந்தார் அப்படின்லாம் நம்ம அந்த காணொலியில் பார்த்தோம். இது அனைத்துமே வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் நம்ம பகிர்ந்துக்கிட்ட தகவல்கள்லாம். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை கேளுங்க. இப்போ இதெல்லாம் கேட்டு முடிக்கிறப்போ சிலர் வந்து ஒரு விஷயம் சொல்லக்கூடும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், அவர் நல்ல மனுஷனாகவே இருக்கட்டும், நல்ல அரசனாகவே இருக்கட்டும், நல்ல தலைவனாகவே இருக்கட்டும், இருந்தாலும் கூட ராஜராஜ சோழன் தான் வந்து பெண்ணடிமைத்தனத்தை ஊக்குவிச்சு அவர் வந்து தேவதாசி முறையை கொண்டு வந்தார்னு சொல்கிறாங்களே. ராஜராஜ சோழன் வந்து பிராமணர்களுக்கு வந்து நிலங்கள்லாம் அள்ளி கொடுத்து பிராமண அடிவருடியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே. ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் தான் வந்து தீண்டாமை தமிழகத்தில் முதன்முறையாக கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போது இவ்வளவு கொடுமைகள் நிகழ்கிறதுக்கு அந்த ராஜராஜ சோழன் எப்படி இடம் கொடுத்தாரு, அப்படிலாம் இடம் கொடுத்த ராஜராஜ சோழன் எப்படி வந்து ஒரு பேரரசனாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையில் வரலாற்று ஆதாரங்களின்படி இந்த மூன்று பெரும் தவறுகளையும் ராஜராஜ சோழன் செய்யவே இல்லை.